இந்த வீடியோ மூலமா உங்களை மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி பிரமட்டர்ஸ் கார்த்திக் தங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 2.88 சென்டில் லேண்டரை யூஸ் பண்ணி 1000 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேசிங் 2 BHK வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரீசேல்ஸ்க்கு வந்து வந்திருக்குங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும் மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம இந்த வீடு என்ன டேரக்ஷன் முடிஞ்சுக்கணும் பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிங்க மொத்த லேண்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 2.88 சென்டில் பில்டிங்கை பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், ஒயிட் இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவிஷனை ஒரு சூப்பரான லுக்கில் பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக வந்து ரெடி பண்ணி தந்துருக்காங்க. எலிவிஷனுக்கு மேட்சிங்காக இவங்க கொடுத்துருக்க 2 மெட்டர் கேட் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த மெட்டர் கேட்டுக்கு சூப்பரான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த வீடியோட போர்டிகோ பார்க்கலாம். இந்த வீடியோட போர்டிகோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோட போர்வல், வாட்டர் சம்ப் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வீடியோட வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே வந்து டேக்ஸ் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த போர்டிகோக்கு ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பேக் சைட் போகிறக்க நமக்கு செட்பேக்கரியாக ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடு நம்ம வந்து கடைசியாக போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீடியோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ டோர் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மஸ்கிட்டோ டோர் திறந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோர் அண்ட் நிலவு பார்க்கலாம். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லிவிங் ஏரியா பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மூணு சைட் வால்லேயும் வந்து லைட் பிங்க் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து சென்டரில் வந்து ஒரு ஆங்கிள் லைட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற 2 கார்னர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து சீலிங் ஃபேன் ரெண்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஏ வாரில் உங்களுக்கு சூப்பரான டிசைன் கேட்ச் பண்ணி அதில் நம்மளுக்கு வால்பேப்பர் ஸ்டிக்கர் வந்து சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிவி வைக்க ப்ரொவிஷனுக்கு நம்மளுக்கு தனியாகவே வந்து ஸ்பேசஸ் நிறைய வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி மூலையில் கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 10x8. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ஃபேன், மாடலிங் கிச்சன் சூப்பராக வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வெளிச்சோட்டம் காற்றோட்டம் நிறைய கட்டி கொடுக்காக்க சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா லேஃப்டில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடியோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10x10. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மற்ற 2 சைட் வால்லையும் வந்து லைட் பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க. லேஃப்டில் உங்களுக்கு வந்து சூப்பரான கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10x8. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து 3 சைட் வால்லையும் வந்து லைட் பிங்க் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 சைட் வாலில் உங்களுக்கு வந்து வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கடப்பாக்கள் வச்சு அது நம்மளுக்கு செல்ஃப் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு சீலிங் ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வெளியே வந்து இந்த ரைட் சைடில் இருக்க செட்பேக்கரியிலேருந்து பேக் சைட் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செட்பேக்கரியில் தாராளமாக 2 ஆள் நடத்துகிறவர்களுக்கு சுற்றி நம்மளுக்கு வந்து செட்பேக்கரியை ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்க்கறது இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம். இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டில் கட் பண்ணோம்னா இந்த வீடோட ஓப்பன் டெரஸ் போகிறப்ப நமக்கு இங்கே வந்து அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு டேங்க் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கண்டுபிடிக்கலாம். இந்த வீடு எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எச்ரோட்டில், வீரப்பாண்டி பிரிவுக்கு அடுத்த ஸ்டாப் தான், மற்ற மாநிலத்தில் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே உங்களோட உணர்கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.